ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜவான் மூவியோட டைட்டில் கார்டு மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மெயின் டைட்டில் கார்டு இல்லை, அந்த ஹீரோ நேம் போடுற டைட்டில் கார்டு தான் இது. வந்து இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிங்கோடைய ஃபைல் எல்லாமே வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான ஃபைல் தான், அதை போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் ஒரு இடத்த ஷோ ஆகும். அதை பார்த்து நீங்கள் வந்து வீடியோ ஓப்பன் பண்ணிங்க. அது எப்படி பண்ணணுன்றதுல அந்த வீடியோவில் எண்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. இன்ஸ்டாகிராமில் பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலை இல்லை எப்படி பண்ணணுன்றத அங்கே வந்து வீடியோ பார்க்காமலே கேட்காதீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. எண்டில் எல்லாமே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தேவையான நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருப்பேன், அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேஷன் ஆப்ஷன் போங்க, 3D ரொட்டேஷன். அதை போயிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள் 20 டிகிரி. இதே வந்து நம்ம இன்னொரு டூப்ளிகேட் காப்பி கொடுத்துக்கலாம். லேயர்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணினா இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி அதுக்கு ஸ்டோக்கை எனேபிள் பண்ணுங்கள். ஸ்டோக் கலர் வந்து இந்த மாதிரி ஆஷ் கலரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கலருன்ற ஆப்ஷனில் போயிட்டு அது ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, எம்பாஸ் ஆப்ஷன் போயிட்டு எனேபிள் பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம பவுல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டிக் மார்க் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற டெக்ஸ்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து இப்போ நம்ம டெக்ஸ்டர் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்டரை லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்டரில் வந்து மெயின்டெயின் ரேஷன் ஒன்று இருக்கும், அதை வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 3D டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க, அதை எனேபிள் பண்ணிவிட்டு டெப்த்து வந்து ஒரு 8 இல்லை ஒரு 9 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த 2 டெக்ஸ்ட்டுமே வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணோம். மேலே இருக்க டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி அதுக்கு மேலே வர மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டில் இப்போ சேவ் பண்ணிடலாம். மறுபடியும் பிக்சலாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன லெட்டர் டைப் பண்ணுமோ அதே மறுபடியும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஃபாண்ட்டு சேம் ஃபாண்ட்டே ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு கொஞ்சமாக ஸ்பேசிங் கொடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டோக் ஆப்ஷன் போங்க. போயிட்டு ரெட் கலரில் ஸ்டோக் வந்து கொடுங்க. வித்து வந்து ஒரு 4 ஓகே தான். வச்சுட்டு இதை வந்து கலரில் போயிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டில் சேவ் பண்ணோம். அடுத்து வந்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நான் பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஒன்று லிங்க்கில் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணுங்கள். மியூசிக்கும் அது கூடவே இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் போயிட்டு மீடியா போங்க. நம்ம ரெடி பண்ணுங்கள் ஸ்டோக் இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல் லென்த்துக்கு வர மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இப்போ இன் அனிமேஷன் போங்க. ஃபேர்டு வந்து ஒரு 0.5 கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு அதில் வந்து ஓவர் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் லேயர்ஸ் போய்ட்டு மீடியா போங்க. ஒரு ஃப்ளார் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன் ரெட் கலரில், அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதே வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணோம், லேயர்ஸ் போய்ட்டு மீடியா போங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 செகண்ட் தள்ளி டைம் லைன் வச்சுட்டு லேயர்ஸ் போய்ட்டு மீடியா போய் அந்த மெயின் டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுங்கள். சைஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு செட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதோட இன் அனிமேஷன் வந்து ரப்பர் ஸ்டாம்பில் போயிட்டு ஒரு 0.5 கொடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. இந்த வீடியோவில் எப்படி ஜவான் டைட்டில் கார்டு மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும்னா உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்தா தான் இந்தமாதிரி வீடியோ நிறையா வரும். வேறு என்ன கேட்க போகிறேன், அடுத்து நான் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டு என் டேக் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோலாம் வேணுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எப்படி பாஸ்வேர்டு எல்லாமே போடணும், எப்படி இம்போர்ட் பண்ணணும், எல்லாமே இந்த இதுக்கப்புறம் ப்ளே ஆகும், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நான் கிளம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரே ஒரு இடத்தான் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் அப்படியே அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள் வரும். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணினா அந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதில் வந்து 3D இருக்கனு கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகுது தெரியும். இதே மாதிரி தான் எல்லா வீடியோக்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து எப்படி பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேர் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைல் வந்து எதில் இருக்கோ அதில் போங்க. இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓகேன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்தீங்களோ ரெண்டு பார்ட்டாக பாஸ்வேர்டு பார்த்துருப்பீங்க. அதை வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் இதை கேப்ஸில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும்.
இப்போ ஃபைனலாக ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ட்ரா காகும். இந்த மாதிரி ஒரு தனி ஃபோல்டரில் ஃபைல் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் எல்லா வீடியோக்கும். வேறு என்ன டவுட்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.